சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவலர்கள் வலுக்கட்டாயமாக கலைத்ததாக ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சியடைந்தவர்கள் கூட்டமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் கூறினர். 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணி வழங்க கோரி சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவலர்கள் கலைத்தனர். தங்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாவிட்டால் மாவட்டம் தோறும் போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டம் நடத்தினால் எங்களை காவல்துறையினுடைய இரும்புக்கரம் கொண்டு மனதளவில் பயமுறுத்தியும் எங்களை உடலளவில் துன்புறுத்தியும் வெளியேற்ற பார்க்கிறார்கள். எங்களுக்கு பணிவாய்ப்பு வழங்காவிட்டால் அடுத்த கட்ட நகர்வாக ஒரு மாபெரும் போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதிலும் நடத்த தயாராக உள்ளோம். நாங்கள் 30,000 ஆசிரியர்கள் இருக்கின்றோம். இந்த 30,000 ஆசிரியர்களுக்கு பின்னால் உள்ள 30,000 குடும்பங்களை நினைத்து பாருங்கள். 2018 கொண்டுவரப்பட்ட அரசாணையின்படி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் மீண்டும் போட்டித் தேர்வு வைத்து ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டது. திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசாணை ரத்து செய்யப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் போட்டித் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து போராட்டம் நடைபெற்றது.